நீட் தேர்வு முடிவில் முரண்பட்ட மதிப்பெண்களால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. The award of grace marks by NTA for NEET aspirant have a leisure inflation of marks which led to a record 67 candidates. தவறான கேள்விக்கு கருணை மதிப்பெண் பெற்ற 44 பேர் முதலிடம் பிடித்திருப்பது தெரிய வந்துள்ளது. நீட் எக்ஸாம் May 5, 2024 நடக்குது. அப்படின்னா June 14 தான் அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத வெளியிட வேண்டும். ஆனால் ரிசல்ட் வெளியானது 10 தினங்களுக்கு முன்னாடி. ரிசல்ட்டில் குளறுபடிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. நம்ம ஊரில் இருந்து நான் நீட் கோச்சிங்கே போகாமல் நீட் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. வாழ்த்துக்கள். இதே மாதிரி தனது கனவுக்காக படிக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆக வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய எண்ணமும் கூட. ஆனால் இந்த இடத்துல நீட் குளறுபடி இல்லாட்டி நீட் ஸ்கேம் அப்படிங்கிறத பற்றி பேசி ஆக வேண்டும் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு குழந்தை நாளைக்கு நீட் எக்ஸாம் படிக்க போய் அங்கே இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு நீட் சென்டரில் ஒரு 6 பேர் 8 பேர் அவங்க வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறாங்க, ஒரு 720க்கு 720 எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இதில் ஏதோ ஒன்று இடிக்குதே. இதை நம்ம இன்றைக்கி பேசுகிறேன்னா நம்ம வீட்டு குழந்தைகளுடைய எதிர்காலமும் பாதிக்குமே அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் தான். அப்படின்னா பேசிடலாம்ல. அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பத்து நாட்களுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமினுடைய ரிசல்ட் வெளியானதற்கான சூட்சமம் என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வியை அங்கே வைக்கலாம். ஏன்னா இந்த 4ஆம் தேதி, அதுவும் June 4ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறது, 2 ரிசல்ட், ஒன்று நீட் ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாகுது, அடுத்தா நம்முடைய எலெக்ஷன் ரிசல்ட், யார் அடுத்த பிரதமர், எந்த கட்சி அதிகமாக வாக்குகளை எடுக்க போகிறாங்க, தொகுதிகளை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த வாக்கு எண்ணிக்கை ஓடிட்டுருக்கு. இப்போ June 4ஆம் தேதி இவங்க வெளியிடுவதற்கான தேவை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கும் பதில் அப்படிங்கிறது இல்லை. எப்போவுமே இது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலாக பேஸ் பண்ணி தான், 24 நாட்களுக்கு முன்னாடி தான் இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும், அப்படி ஆரம்பித்து ரிசல்ட் அப்படிங்கிறது இத்தனை டேட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு 10 தினங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறது வர ஓகே, அக்செப்டபுள், முன்னாடியே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். 67 பேர் 720க்கு 720 மார்க் வாங்கியிருக்காங்க இந்தியா லெவலில். இதுதான் முதல் முறை இவ்வளவு மாணவ மாணவிகள் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. நீட்டில் ஃபஸ்ட் ரேங்க் 67 மாணவர்கள் எடுக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் 67 மாணவர்கள் 720க்கு 720 வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக மாறி நிற்கிறது. இது ஏன் கேள்வியாக மாறி நிற்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சென்டரில் இந்த நீட்டை எக்ஸாம் எழுதியிருப்பாங்கள்ல, அந்த சென்டரில் 6லேருந்து 8 மாணவ மாணவிகள் 720க்கு 720 வாங்கியிருக்காங்க. அந்த சென்டரில் மட்டும் அப்படி என்ன மேஜிக் நடந்துச்சு? நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்களோ, எல்லா ஏரியாக்களிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா மாநிலங்களிலும் நல்லா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மார்க்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு க்வெஸ்சனுக்கு 4 மார்க், இந்த 4 மார்க் அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டோம்னா 4 மார்க் நமக்கு கிடைக்கும். ஒரு க்வெஸ்சனை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தவறாகி விடுமோ இல்லை நமக்கு ஆன்சர் தெரியலையோ அப்படின்னு சொல்லி சில மாணவ மாணவிகள் என்ன செய்யலாம், ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் மட்டும் எழுதாமல் விட்டுடலாம். அப்போ 4 மார்க் இல்லை. அப்போ 720 எவ்வளோவாக மாறும்? 716 மாறும். இல்லைப்பா, ராங்காக எழுதிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ராங்காக எழுதிட்டாங்கன்னா 4 மார்க் ஆல்ரெடி காலி, அது கூடவே -1 அப்படிங்கிறது ஆட் ஆகிரும். அதாவது 720 மார்க் வாங்க வேண்டியவங்க ஒரு க்வெஸ்சன் ராங்காக எழுதிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 715 மார்க் தான் கிடைக்கும். ஸோ க்வெஸ்சனுக்கு ஆன்சரே பண்ணாமல் இருந்தாங்கன்னா 4 மார்க் தான் கம்மியாகும், ஆன்சர் ராங்காக பண்ணியிருந்தாங்கன்னா 5 மார்க் கம்மியாகும். எப்படி பார்த்தாலும் 716 715 இந்த 2 மார்க்கு தான் வாங்க முடியும். சில மாணவ மாணவிகள் இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட்டில் 718 717 அப்படிங்கிற மார்க்கை வாங்கியிருக்காங்க. இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. எப்படி உருட்டி உருட்டி பார்த்தாலும் ராங்காக எழுதுனா 5 மார்க்கு கம்மி, எழுதவே இல்லைன்னா 4 மார்க்கு கம்மி. ஆனால் 717 718 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, சம்திங் ராங் அப்படின்னு சொல்கிறது ஸ்மெல் பண்ணப்படுது. எல்லாருமே இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. உடனே இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஸ்கேம் கிடையாது. கருணை மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் அப்படிலாம் சொல்லுவாங்களே, சரி எதற்காக கருணை மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் அப்படின்னு கேட்டால், சில இடங்களில் நீட் அந்த எக்ஸாம் தொடங்குவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. ஸோ சில மாணவர்கள் சரியாக எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுருக்காங்க, கருணை அடிப்படையிலான அந்த மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சென்டரில் 715 ஒருத்தர் எடுத்திருக்காருன்னா கருணை அடிப்படையில் 2 மார்க் கொடுத்துருக்காங்கன்னா 217 டேலி ஆயிடுச்சு. பட்
இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடிய நீங்கள் இந்த நீட்டை இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக எங்கள் வீட்டு குழந்தைகளுடைய எல்லா சிகை அலங்காரங்களையும் கம்மல் அவங்க உள்ளாடைகள் இதெல்லாம் அவுத்து பார்க்கக்கூடிய நீங்கள் கடைசியாக இது லேட் ஆயிடுச்சு லேட்டாக தொடங்கிட்டோம் அப்படிங்கிற காரணத்திற்காக சில சென்டர்ஸ்க்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுப்பது எந்த வகையில் நியாயம்? இந்த கேள்வியை நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆக வேண்டும். நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் படிக்கக்கூடிய சென்டரில் கிரேஸ் மார்க் இல்லை, இப்போ பணக்கார வீட்டில் இல்லாட்டி காசு வாங்கிட்டு இருக்கவங்க வீட்டில் கிரேஸ் மார்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் வீட்டு குழந்தை இவ்வளோ நாள் படித்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அந்த அர்த்தத்தை நம்ம கேட்கணுமா வேண்டாமா? ஸோ இந்த இடத்துல தான் மறுபடியும் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 717-18 வரை ஓகே, 719 மார்க் வாங்கினவங்களும் இருக்காங்களாம். 719ஆ? அதெல்லாம் பாசிபிளே இல்லையே, 3 மார்க்லாம் கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் வந்து நிற்கிறது. ஸோ இந்த அளவுக்கு இந்த நீட் அப்படிங்கிறதுல குளறுபடிகள் இருக்கிறது அப்படிங்கிறத அடுத்ததாக எப்படி உறுதிப்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேராக சில பல அரெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போக வேண்டியதாக இருக்கும். அப்படியே ரீவைண்ட் பண்ணுங்களேன், 5ஆம் தேதி தானே எக்ஸாம் நடப்பதாக பார்த்தோம். கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன நடக்குது, சில நபர்களை கைது பண்ணுறாங்க காவல்துறை அதிகாரிகள். எங்கே வச்சு இந்த கைது நடவடிக்கையெல்லாம் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீகார் மாநிலத்தில் நடத்தப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 13 பேர் அப்படிங்கிறவங்க கைது செய்யப்படுகிறார்கள். என்னப்பா நீட்டு எக்ஸாம் ரொம்ப டைட்டான செக்யூரிட்டி, 13 பேர் எதுக்கு கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நீட் யூஜி 2024 அப்படிங்கிறதுல கொஸ்டின் மார்க்கை ஒரு தினத்துக்கு முன்னாடி லீக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 4 மாணவ மாணவிகள், மீதம் இருக்கும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு 9 பேர், அதுக்குள்ளேயே ஏஜெண்ட் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நெட்வொர்க் மாதிரி நடைபெற்றிருக்கிறது. அப்போ இந்த 13 நபர்களும் கைது செய்யப்பட்டதற்கான காரணம், நீட்டினுடைய வினாத்தாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வினாத்தாளை யாரோ லீக் பண்ணிட்டாங்க. அப்படி லீக் பண்ணுறதுக்கு இவங்க எத்தனை ரூபா கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாட்களுக்கு முன்னாடி நீட்டினுடைய கொஸ்டின் இது தான் படித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்கு இந்த மாணவ மாணவிகள் கொடுத்த தொகை கிட்டத்தட்ட 30-40-50 லட்சம் ரூபாய். 30-40 லட்சம் ரூபாய் கொடுத்து நீட் வினாத்தாளை வாங்கி அதற்கான விடையை பைஹாட் பண்ணி அங்கே போய் எழுதுறது அப்படிங்கிறது இங்கே நடக்குமாயின், ஏன் நீட் ஸ்கேம் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கக்கூடாது? எப்படி 67 மாணவ மாணவிகள் 720 எடுத்தாங்க அப்படிங்கிறது இல்லை இங்கே கேள்வி. ஒரே சென்டரில் படித்த 7-8 மாணவ மாணவிகள் 720 எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு? இல்லை 718-719 அப்படிங்கிற மார்க் எடுத்ததற்கான பின்னணி என்ன? கருணை அடிப்படையிலான மதிப்பெண்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் எல்லா சென்டர்ஸ்க்கும் அதை கொடுத்துருக்கணும்ல. ஒரு சென்டரில் தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் கொடுப்பது கருணை கிடையாது, அது கொலை. மீதம் இருக்கும் மாணவ மாணவிகளுடைய கனவுகளை நீங்கள் கொலை செய்துவிட்டு அந்த சென்டரில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கருணையை காண்பிக்கிறீர்கள். 700,000 மாணவ மாணவிகளை நீங்கள் கொலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லட்டா, அவங்களுடைய கனவுகளை 24,00,000 மாணவ மாணவிகள், எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 24.06 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதின இந்த நீட் தேர்வு பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 56.2% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 56.2 அப்படிங்கிற இந்த பர்சன்டேஜ் ஒரு 50 பேர் எழுதுகிறாங்க, 100 பேர், 50 பேர், 56 பேர் பாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற போது மீதம் இருக்கும் ஒரு 44 பேர் இருக்காங்கள்ல, அவங்களுடைய கனவையும் சேர்த்து கிரேஸ் மார்க் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் செய்தது கொலை தானே தவிர அது கருணை கிடையாது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த அநீதி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத விட, நாங்கள் இதனால் பாதிப்படைந்து விட்டோம் என்பது தான் நிதர்சனமான உண்மை. வரும் காலத்திற்காக நாங்கள் இதை பேசலை, நிகழ்காலத்தில் இது நடந்துட்டுருக்கு, அதனால் இதை நீங்கள் என்ன செஞ்சு ஆகணும், குறிப்பிட்டு இந்த தவறு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் போய் சேர்க்க வேண்டும். அந்த 720-720 மார்க் வாங்கின அந்த சென்டர்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும், அதனுடைய விடைத்தாள்கள் எப்படி திருத்தப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே மர்மம் தான். அதெல்லாம் அந்த NTAக்கு மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த 13 நபர்களை கைது பண்ணாங்க பாருங்கள், அந்த நீட் கொஸ்டின் பேப்பரை எவனோ ஒருத்தன் ரிலீஸ் பண்ணாமல் பாருங்கள், அவன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஃபியா கும்பலை பற்றியான செய்திகள் மறுபடி வரவே இல்லையே. அதெல்லாம் சாத்தியம் என்றால் நீட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொதுவான ஒரு தேர்வு அப்படிங்கிறத எப்படி எங்களால் அக்செப்ட் பண்ண முடியும்? அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பணம் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த நீட்டினுடைய வினாத்தாள்களை வாங்க முடியும் என்றால் எங்கள் வீட்டு குழந்தைகள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மறுபடியும் ஒரு கேள்வியாக வந்து நிற்கிறது அல்லவா?
ஏழை குழந்தையும் நீட்டு படித்தா நீட் எக்ஸாம் பாஸ் ஆனால் டாக்டர் ஆகிடலாம் அப்படிங்கிற கனவுடன் எங்கள் வீட்டு குழந்தைகளெல்லாம் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் நிறைய அரசியல் வேற நடந்துட்டுருக்கு. நீட்டு வேணும் வேண்டாம், இருக்கும் இருக்காது, ஒரே கையெழுத்து போட்டு தள்ளிடும் அப்படி இப்படின்னு சொல்லி 1008 குழப்பம் இங்கே இருக்கும்போது 1009 குழப்பமாக நீட் ஸ்கேம் அப்படிங்கிறது எங்களுடைய மாணவ மாணவிகளை கொஞ்சம் அச்சப்பட வைத்திருக்கிறது. இந்த அச்சத்திற்கான ஒரு விளக்கத்தை யார் கொடுக்கணும்? இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க கொடுக்கணும். எங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளாடையில் கூட இப்படி ஏதாவது இருந்திருக்கும், இல்லாட்டி அவங்களுடைய சிக அலங்காரத்தில் கூட நீங்கள் பிட் அடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து நீங்கள் இவ்வளோ கவனித்து இந்த ஒரு எக்ஸாமை நடத்துகிறீங்க அப்படின்னா வினாத்தாள்களை ரிலீஸ் பண்ணுறதே நீங்களாக இருக்கலாமோ? இல்லை 720 வாங்கிட்டாங்க, 718 வாங்கியிருக்காங்க, அப்போ இதுக்கு பின்னாடி இதனுடைய முக்கியமான தலைவர்கள் இருப்பார்களோ அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறதில் எந்த தவறும் கிடையாது. எங்கள் குழந்தைகள் நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி உங்களை சந்தேகப்படுறதுக்கான உரிமை 100% ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு இந்திய பிரஜைகளும் இதை பற்றி கேள்வி கேட்க வேண்டும். இன்றைக்கி எங்கேயோ தானே நடக்குது, என் குழந்தை இப்போ தான் எல்கேஜி படிச்சுட்ருக்கு, யூகேஜி படிச்சுட்ருக்கு, நான் ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம வீட்டு குழந்தை இதை எழுதும் பார்த்தீங்களா, அந்த நேரம் இந்த படபடப்பும் அந்த வலியும் வேதனையும் நமக்கு புரிய வரும். ஸோ நீட் ஸ்கேம் நடந்திருக்கா இல்லையா, என்ன விவரம் அப்படிங்கிறத அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனை அவங்கக்கிட்ட நான் கொடுத்துட்டேன். இதுக்கு பிறகு இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறதோ இல்லாட்டி இதை பற்றி கேள்விகள் சோஷியல் மீடியாவில் கேட்பதோ அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் பொறுப்பு. என் கடமையை சரியாக நான் செய்கிறேன், உங்கள் கடமையும் நாம் செய்வோம். எங்கெல்லாம் சின்ன சின்ன தவறுகளை நம்மளால் தட்டி கேட்க முடியுமோ, பெரிய தவறுகள் செய்தால் நாளைக்கு நம்ம இருப்போமா அப்படிங்கிறது கூட தெரியலை. குட்டி குட்டி தவறையாவது அட்லீஸ்ட் நம்ம தட்டி கேட்டுட்டோம்னா ஏதோ ஒரு மன திருப்தியுடன் வருங்கால தலைமுறைக்காக நாமளும் வாழ்ந்திருக்கோம், நாமளும் குரல் கொடுத்துருக்கோம், நாமளும் ஒரு போராளி தான் அப்படிங்கிற அந்த நிம்மதியுடன் செத்து போயிடலாம் பார்த்தீங்களா. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் இதை பற்றி கேள்விகள் கேட்குறாங்க, இதற்கான விளக்கம் என்ன வரப்போகிறது, இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க இதை எப்படி அணுகப்போகிறார்கள், கருணை கொலையா கருணை மார்க்கா அப்படிங்கிறது எல்லாமே விவாதத்துக்கு வர வேண்டும். இதனுடைய உண்மைத்தன்மை எங்களுக்கும் தெரியணும். உங்களுக்கு தெரியணும்னா நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி, நல்லதை அப்படின்னு சொல்லும்போது நல்ல விஷயங்கள் மட்டும் கிடையாது, நல்லதை நடக்க வைக்கக்கூடிய சில விஷயங்களையும் பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.